லட்சுமி, இன்னைக்கு மாதிரி தினமும் பொங்க பொங்க பால் தரணும் தாயே. என்ன தருவியா? தம்பி முத்துவேலு, இங்க வாடா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால வெளியே வர முடியாதுக்கா. அப்படி என்னடா நிலைமை? ஒன்னும் உனக்கு புரியாது. டே, வாடா வெளியே. வர முடியாது. வாடா. என்னடா தொடக வச்சு மறைச்சிட்டு வர? சரி சரி, தொடக போட்டுட்டு பால புடி. இதுக்குதான் பெரிய மனுஷன் மாதிரி நிலைமை கிழமை பேசிட்டு இருந்தியா? உன் டவுசர் என்னாச்சு? எலி கடிச்சிருச்சு. சரி சரி, கருப்பம்மா கப்பிள்ளைக்கு பால் கெட்டுச்சு. முதல்ல புள்ள பால குடுத்துட்டு மிச்சத்தை பாய் கடையில ஊத்திட்டு வாப்போ. இப்படி எப்படிக்கா போறது? ஆமா, நீ ஒரு பெரிய புது மாப்பிள்ள, பொண்ணை குடுக்கற மாமியா எதுக்கு வந்துட போற? துண்ட எடுத்து கட்டிட்டு போடான்னு போய் வந்துட்டேன். ஏண்டியம்மா, இன்னைக்கு மேல வீட்டுக்காரங்க நடுவன்னு தெரியாதா உனக்கு? சீக்கிரம் புறப்படுமா. அதனால பறக்க இல்லையே, போய் நட முடியும். என்னமோ கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி கொதிக்கிறீங்களே. இருங்க வர. அப்பா. என்னம்மா? நடவுக்கு போறேன். வயலுக்கு தம்பிய கஞ்சி கொண்டு வர சொல்லுங்க. அனுப்பிச்சிடுறேம்மா. நானும் ராமதேவர் வீட்டுல ஏதோ விசேஷமா நாள் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க, அத குறிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, நான் வரேன். வாம்மா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பூவாய், வள்ளுவ வாக்கு பலிக்கும். நீ வள்ளுவ மகனாச்சு, உன் பாட்டு ஊரறிஞ்சது. நல்ல வார்த்தை சொல்லி பாடி நடவ ஆரம்பிமா. இந்த அக்கா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வாக்கா சாப்பிடலாம். சரி சரி, நீ கிணத்து வேட்டில கொண்டு போய் வச்சுட்டு போ, நான் கையை கால கழுவிட்டு சாப்பிடுறேன். என்னடி பத்திரி மாதிரி சிரிப்பிக்கிட்டு போற? ஒழுங்காருக்கப்படாது.
பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை, வாங்க. அரே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன தம்பி பையன்லயோ. ஐயோ வண்டி போங்க உடுடானே. நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டேன். என் பொழப்பையே கட்டிட்டிய ஐயா. ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த வீட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்ன ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாட்டானா? என்னையா பண்ண, என்ன பண்ணி நானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயிலை புடிச்சு கப்பலை புடிச்சு துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன பொறுப்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றேன் ஐயா. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா, எங்க திரும்புங்க. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் ஊரு உருட்டணும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா, ஆள விடுங்கடா. மந்த ஓட்டு முடிமலைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னங்க இன்னைக்கு உன் பையன் என்ன காரியம் பண்ணா தெரியும்ல? என்ன பண்ணா? அந்த வள்ளுவாமக பூவாய் கையை எவனோ ஒரு பையன் பிடிச்சிட்டான, உடனே அவனோட மல்லு கட்டி வாய்க்கால போட்டு மிதி மிதி மிதிச்சு விட்டான். அவன் போட்ட சண்டையை பார்த்தப்ப அவன் தாத்தா அதான் என்னோட அப்ப பாண்டிமுனி தேவன் ஞாபகம் தாண்டி வந்துச்சு. பயிருக்கு திருஷ்டி சுத்தி போடு. இத வந்துட்டேன் அங்கையா. இன்னைக்குதான் உன் வீரத்தை நான் நேர்ல பார்த்தேன். பாண்டிமுனி தேவன் பரம்பரைங்கிறத நிரூபிச்சிட்டா. உன் தாத்தா கிட்ட இருந்த நேர்மை, நீதி, நியாயம், வீரம், தைரியம் அத்தனையும் உன்கிட்ட இருக்கடா. ஊர்ல ஒரு சிக்கல்னா அவர் தான் முன்னு தீர்த்து வைப்பார். இப்படித்தான் ஒரு நாள் உங்க தாத்தா பித்தா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு. உழைக்காம ஒரு மணி நேரம் கூட குறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு உரிமை கிடையாது. நான் விடமாட்டேன். இந்த ஊரு காவக்காரரு தீரமா தான் பேசுறாரு. பேச்சில் இருக்கிற வீரத்தை எங்கிட்ட காமி பார்க்கலாம். Yeah.
உங்க வீரத்தை புரிஞ்சுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, இனிமே எங்கேயுமே திருட மாட்டோம், எங்களுக்கு உயிர்ப்பிச்ச கொடுங்க ஐயா. எங்கவும் கவக்கார ஐயா, எங்கவும் கவக்கார பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, எங்கவும் கவக்கார ஐயா. அவங்க வச்சிருந்த கத்திகள் தான் இது. இந்த கத்திகளை சாதாரணமா நினைக்காத. என் தாத்தா வீரத்தேவர் மருது பாண்டியர்கள் தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள் தான் இது. உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசு நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சிடலாம்டா. திரும்பி இல்லப்பா. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்த மம்முட்டி நிறுத்து நிறுத்து நிறுத்துறா நிறுத்துறா. எதுக்கே நிறுத்த சொல்ற? வண்டியில என்னடா நெல்லு வித்த எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் நீ எது கேக்குற? கேட்ட சொல்றேன்னா என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்கண்ண வண்டி ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ள அடிக்க போறியா? உள்ள அடிக்கிறனா? அட பாவி போயில, ஒத்த வண்டியா போனா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. ஓ மாதிரி ஆளை நம்பித்தானா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ள அடிப்பாங்க, நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த வரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் ரெண்டு மூணு பாரம் வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பத்தான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏய் அவன் வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன், அதுக்கு வேற ஆள பாரு. பிசினாரி போயில எட்டு நாள் வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே. உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது. இங்கே படு, புரிஞ்சு விசாரிப்போம். என்னையா
துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. உங்க ஊர்லயே இல்லையே? நிம்மதி. பின்னாடி கருப்பையா என்னங்கய்யா இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்தேன்னு வள்ளுவமாவ பூவாய் கிட்ட கொடுத்துட்டு வா. அந்த பணத்தை கூட பூவாய் கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். வள்ளுவ வீட்டு வாசலுக்கெல்லாம் நீங்க போலாமா? அன்னக்காரன் நான் போய் கொடுத்து போறேங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான், பணத்தை கொண்டு யாரு கொடுத்தாங்க? பூவாய் கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லிட்டு நானே கொடுத்து வந்துடுறேன். பணத்தை கொடுங்க. என்ன விஷயம்? கூப்பிடுங்களோ, நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி உங்களை கொடுத்துருவேன், ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட்டு இருக்குமா? இம்புட்டு 50 ரூபா. 50 ரூபா தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க வாங்க பெருசு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க, வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு? நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயே பூவாயே. என்னப்பா? மேல விட்டு தம்பி, நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயநாட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கிழக்கு விழுக்க எல்லாரும் வந்து சேர்த்து நினைப்போம், பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. உன் கையில கொடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது, வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்குறதுப்பா? நீங்களே வாங்கிக்கங்க. வணக்கம். என்ன பக்கம்? அது ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பக்கம். சரி.